மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஜூன் 25 கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் பெண்ணுரிமை பாதுகாப்பு மாநாடு நடைபெற உள்ளது. நம்முடைய நாடு சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் ஆகின்ற இந்த சூழலில் பெண்களுடைய உரிமைகள் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த தேசம் விடுதலை அடைந்த போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது ஜனநாயகத்தையும் பாலின சமத்துவத்தையும் மதசார்பின்மையையும் வலியுறுத்திய ஒரு சட்டம் தயாராக இருந்தது. ஆனால் இந்த பாலின சமத்துவத்தை மதசார்பின்மையை ஜனநாயகத்தை வலியுறுத்துகின்ற இந்த சட்டத்தை இந்தியாவில் பலர் போற்றி பாதுகாத்த போது அன்றைக்கு இருந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்த மதசார்பின்மை என்ற ஒரு வார்த்தையை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. குறிப்பாக மனு தர்மம்தான் இந்திய தேசத்தின் அரசியலமைப்பு சட்டமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்று வரை அவர்கள் மனு தர்மமே இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே இவர்கள் மனு தர்மத்தை தான் அரசியலமைப்பு சட்டமாக கொண்டு இந்திய தேசத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது பெண்களுடைய உரிமைகளுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் மனு தர்மம் என்ன சொல்கின்றது? ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது. ஒரு பெண் பிறந்தது முதல் இறக்கும் வரை ஏதாவது ஒரு ஆணுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் மனு தர்மம் சொல்லுகின்றது. அது மட்டும் கிடையாது, ஒரு பெண் என்பவள் கல்வி கற்கக்கூடாது, சொத்து வைத்து கொள்ளக்கூடாது. தன்னுடைய கணவன் எப்படிப்பட்ட அயோக்கியனாக இருந்தாலும் அவனை தொழுகின்ற ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று மனு தர்மம் சொல்லுகின்றது. எனவே இந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் பெண்கள் இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தான் ஆர்எஸ்எஸ்காரர்கள். எனவே இன்றைக்கு மத்தியிலே ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்ற பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த தேசத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றது. எனவேதான் அவர்கள் ஆட்சி செய்கின்ற பல்வேறு மாநிலங்களில் மனு தர்மத்தின் அடிப்படையில் பல்வேறு புதிய புதிய திருப்பங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக இந்தியாவில் குடும்ப வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து சென்று கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 2020 46% குடும்ப வன்முறைகள் அதிகரித்திருப்பதாக கிரைம் ரெக்கார்ட் பியூரோ சொல்லுகின்றது. அந்த அளவிற்கு குடும்ப வன்முறைகள் அதிகமாக கொண்டிருக்கின்ற நேரத்திலே பெண்களை குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாப்பதற்காக 498A என்ற ஒரு சட்டப்பிரிவு இருக்கின்றது. இந்த சட்டப்பிரிவை நீர்த்து போக செய்வதற்காக பிஜேபி அரசு எடுக்கின்ற முயற்சி அலாதியானது. எனவே குடும்பம் என்பது ஒரு ஜனநாயகமே உட்புகாத ஒரு இருட்டறையாக இருப்பதுதான் வன்முறைக்கு காரணம் என்பதை மறைத்துவிட்டு குடும்பம் என்பது ஒரு பெண்கள் தங்களுடைய உரிமைகளை கேட்பதால் தான் குடும்பத்தில் வன்முறை நடக்கின்றது என்ற ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் கட்டவிழ்த்து விடுகின்றார்கள். இதை பாடத்திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஆட்சி செய்கின்ற மாநிலங்களிலே பெண்கள் மீதான வன்முறை, குடும்ப வன்முறை எதற்கு நடக்கின்றது என்ற கேள்விக்கு பதில் என்ன சொல்லுகின்றார்கள்? பெண்கள் தங்களுடைய உரிமைகளை கோருவதால் தான் குடும்ப வன்முறை நடக்கின்றது என்று இவர்கள் மாணவர்களுக்கு பாடத்திட்டத்திலேயே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது போன்று இவர்கள் சொல்லுகின்ற மனு தர்ம கோட்பாட்டின் அடிப்படையில் இவர்களுடைய பாடத்திட்டங்கள் உருவாகின்றது. பெண்களை பாதுகாக்கின்ற சட்டப்பிரிவுகள் நீர்த்து போக செய்கின்ற ஒரு நடவடிக்கைக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். இந்த சாதிய ஆணவ படுகொலைகள் ஏன் நடக்கின்றது? சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொள்கின்ற தம்பதிகள், இளைஞர்கள் மிக கொடூரமான முறையிலே வெட்டி வீழ்த்தப்படுகின்றார்கள். ஏனென்று கேட்டால், ஒரு பெண் என்பவள் சாதியின் பெருமையை பாதுகாக்க வேண்டும் என்ற மனு தர்ம கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இது போன்ற சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்ற இளைஞர்களும் பெண்களும் படுகொலை செய்யப்படுகின்றார். பிஜேபி அரசு உத்தரப்பிரதேசத்தின் சமீபத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. அந்த சட்டம் வந்து லவ் ஜிகாத் தடுப்பு சட்டம். இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? அதாவது, இந்து பெண்களை இஸ்லாமிய இளைஞர்கள் ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றி விடுகின்றார்கள். எனவே இது போன்ற திருமணங்களை தடுப்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்கின்றார்கள். தமிழகத்திலே கூட பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுகின்றார்கள். அதாவது, பிற்படுத்தப்பட்ட பெண்களை தலித் இளைஞர்கள் ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாக்கி கைவிடுகிறார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதிலும் கட்டவிழ்த்து விட்டு இதன் மூலமாக சாதிய ஆணவ படுகொலைகளை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் அவர்களுடைய பிரச்சாரம் இருக்கின்றது. எனவே இது பெண்களுடைய தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்கின்ற உரிமையை பறிக்கின்ற செயல். இதற்கு பின்னால் இருப்பது ஆணாதிக்கம், சாதிய மதவாத ஆதிக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது.
எனவே நிச்சயமாக பிஜேபி அரசால் இது போன்ற பெண்களுடைய உரிமைகளை நிச்சயமாக பாதுகாக்க முடியாது என்பதை இந்த செயல்களின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகின்றது. குழந்தை திருமணங்கள் ஏன் நடக்கின்றது? குழந்தைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு வருவதற்கு முன்பு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். இது வந்து அநேகமாக பாரம்பரியம், புனிதம், கலாச்சாரம் என்ற பெயரிலே இப்படிப்பட்ட குழந்தை திருமணங்கள் இந்தியா முழுவதிலும் நடந்து கொண்டே இருக்கின்றது. இதுவும் மனு தர்மத்தின் ஒரு அடிச்சுவடு என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. எனவே இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது, குடும்ப வன்முறையாக இருக்கட்டும், பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்கின்ற விஷயமாக இருக்கட்டும், குழந்தை திருமணங்களை தடுக்கின்ற விஷயமாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக மனு தர்மம் என்ற ஒரு கோட்பாட்டை பின்பற்றுவதற்காக இவர்கள் செய்கின்ற நடவடிக்கையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஒரு பெண் ஒரு ஆணை சுற்றி வரும் ஒரு துணைக்கோளாகத்தான் பார்க்கப்படுகின்றால் இந்த தேசத்திலே. எனவே இந்த மனு தர்மவாதிகள் நிச்சயமாக இவர்களுடைய கொள்கையை வாபஸ் வாங்கும் வரை இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆண்களும் பெண்களும் இணைந்து நடத்த வேண்டியிருக்கின்றது. இன்னொரு புறம் பார்த்தால், நீதிமன்றங்களே இன்றைக்கு மனுவாத சிந்தனை இருக்கின்ற நீதிமன்றங்களாக மாறிவிட்டது என்பதற்கு சமீபத்தைய பல நீதிமன்ற தீர்ப்புகள் உதாரணமாக நாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. அலகாபாத் நீதிமன்றத்திலே வந்திருக்கின்ற ஒரு வழக்கு, அந்த வழக்கிலே ஒருவர் தன்னுடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்து வல்லுறவு செய்து விட்டார். அந்த பெண் தன்னை நம்பி வந்த இவன் வந்து தான் இவனை நம்பி வந்தோம், தான் வந்து மிக மோசமான முறைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் என்பதை நீதிமன்றத்திலே நீதி கேட்டு வரும்போது நீதிபதி என்ன சொல்கின்றார்? அந்த குற்றவாளியை அழைத்து ஏன் இவளை திருமணம் செய்ய மறுக்கின்றாய் என்று கேட்டபோது அந்த குற்றவாளி என்ன சொல்கின்றான்? தான் உறவு வைத்ததும் உண்மை, அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொண்டே கொள்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்ததும் உண்மை, ஆனால் நிலைமை என்ன என்று கேட்டால் இவளுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கின்றது, எனவே தான் திருமணம் செய்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கை மோசமாக போய்விடும் என்று சொல்கின்றான். நீதிபதி உண்மையிலேயே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நீதிபதி நீதிமன்றத்தில் என்ன சொல்கின்றார்? அதாவது இந்த பெண்ணிற்கு செவ்வாய் தோஷம் இருக்கின்றதா என்பதை 10 நாட்களுக்குள் இந்த நீதிமன்றத்திலே வந்து சொல்ல வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகின்றார். அப்போ இந்த நீதிபதியினுடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையாக இருக்கின்றது? இந்திய அரசியலமைப்பு சட்டம், பெண்களை பாதுகாக்கின்ற சட்டங்கள் எல்லாம் குப்பையிலே தூக்கி வீசப்பட்டு மனு தர்ம கோட்பாடு தான் நீதிபதிகளால் இன்றைக்கு முன்னிறுத்தப்படுகின்ற விஷயமாக இருக்கின்றது. அதே போலதான் குஜராத் நீதிமன்றத்திலே 17 வயது ஒரு பெண் கர்ப்பமாகி அவள் வந்து நீதிமன்றத்திலே தன்னுடைய கர்ப்பத்தை கலைக்க வேண்டும் என்ற ஒரு மனு தாக்கல் செய்திருக்கின்றார். அந்த நீதிபதி என்ன சொல்லுகின்றார்? அதாவது இப்பதான் வந்து 18 வயசுக்கு மேல கல்யாணம் முடிக்கிறோம், முன்னாடியெல்லாம் வந்து 15 வயது 14 வயதுகளில எல்லாம் பெண்களுக்கு திருமணம் முடிந்தது, 17 வயதில் அவர்கள் குழந்தை பெற்றுக் கொண்டார்கள், வேண்டுமென்றால் நீங்கள் மனு தர்மத்தை ஒருமுறை படித்து பாருங்கள் என்று சொல்லி நீதிபதி நீதிமன்றத்திலே சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னால், நிச்சயமாக இன்றைக்கு மத்தியில இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மட்டும் கிடையாது, நீதிமன்றங்களிலே இருக்கின்ற சில நீதிபதிகள் கூட மனு தர்மத்தை முன்வைத்து இன்றைக்கு நீதி பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட பெண்களுக்கு விரோதமான ஆட்சியாக மாறியிருக்கின்றது என்பதை இது போன்ற நீதிமன்ற உத்தரவுகளின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இத்தகைய மனுவாதிகளுடைய கைகளிலே இன்றைக்கு ஆட்சி இருப்பது பெண்களுடைய உரிமைக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சாரமாக தமிழகம் முழுவதிலும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த மாநாட்டிலே தமிழகம் முழுவதிலும் வன்முறைக்குள்ளாக்கப்பட்ட பல்வேறு பெண்கள் கலந்து கொள்கின்றார்கள். பெண் உரிமையை பாதுகாக்கின்ற ஆண்களும் பெண்களும் இணைந்து பல லட்சக்கணக்கானவர்கள் அந்த குமரி மாவட்டத்திலே அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். நிச்சயமாக தொடர்ந்து இத்தகைய போராட்டத்தை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும், ஒரு சமத்துவ சமூகத்தை ஏற்படுத்தும் என்ற வாக்குறுதியை நாங்கள் இதன் மூலமாக கொடுக்கின்றோம். அனைவரும் மாநாட்டிற்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம்.